மாதர் உலகத்தை பார்க்கும் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் செய்ய போவது கேரட் அண்ட் ஒரேஞ்ச் ஜூஸ். இந்த கேரட் அண்ட் ஒரேஞ்ச் ஜூஸை செய்கிறதுக்காக நான் என்னுடைய தோட்டத்தில் வளர்கிற ஒரேஞ்சை பிடுங்கியிருக்கிறேன். இதில் பாருங்க, இந்த மரத்தில் நல்லா ஒரேஞ்ச் காய்ச்சி போயிருக்கு. இதில் சின்ன சின்ன கருப்பு கருப்பாக ஏதோ வந்திருக்குது, கொஞ்சம் ஏதோ நோய் பிடிச்சிருக்குது இந்த மரத்தில். அதால் நான் நல்ல ஒரேஞ்சஸாக பார்த்து பிடுங்க போகிறேன். இதை பிடுங்கினா பிறகு என்னுடைய வீட்டில் வளர்கிற கார்டனில் இருந்து, வெஜிடபிள் பேட்சில் இருந்து நான் என்னுடைய இந்த கேரட்டை பிடுங்க போகிறேன். இப்போ பாருங்க, இதில் ஒரு பஞ்ச் கேரட் பிடுங்கி வச்சுருக்கிறேன். இதை நல்ல படிவாக நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். என்னென்னு சொன்னால், இதில் நிறைய மண் இருக்குது, வடிவாக கழுவணும். இப்படி நல்ல படிவாக கழுவி எடுத்தா பிறகு, அதுக்கு பிறகு இந்த கேரட் ஒரேஞ்ச் அதுகளோடு சேர்த்து நான் இஞ்சியும் மற்றது ஹனி தேனும் சேர்த்து இந்த ஜூஸை செய்ய போகிறேன். இந்த கேரட்டில் இப்போ பார்த்தீங்களா, இந்த லீஃப் இருக்குது. இந்த லீஃப் நல்ல நியூட்ரிஷன் உடையது, அதால் நாங்கள் இதை கழிக்கணுமென்ற அவசியம் இல்லை. இதை வச்சு நல்ல வர வறுத்து சாப்பிடலாம். ஸோ நான் அதை வெட்டி பிரிம்பாக வைக்க போகிறேன். இப்போ இதில் உள்ள நல்ல பெரிய பெரிய கேரட்டுகளாக பார்த்து எடுக்க போகிறேன். இந்த கேரட் ஒரு சின்ன இனத்தை சார்ந்தது, அதால் தான் இது சின்ன சின்னதாக இருக்குது. இப்போ இந்த கேரட்டில் இருந்து நான் பெருசு பெரிய கேரட்டுகளாக பார்த்து எடுத்து போட்டேன். அப்படின்னு சொன்னால் சீவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மண்டபடியாக இதில் என்னுடைய ஒரேஞ்சும் சரியான சின்ன ஒரேஞ்ச், அதால் நான் 4 ஒரேஞ்ச் எடுத்தேன். நான் இதில் 1 இன்ச் இஞ்சி எடுக்கிறேன், அதோட ஹனியும் எடுப்போம். இப்போ நாங்கள் இந்த கேரட் மற்றது ஒரேஞ்ச் அதுகளின்ட தோலை நீக்கி சுத்தம் செய்வோம். இந்த கேரட்டும் ஒரேஞ்ச் ஜூஸும் சரியான சத்து நிறைந்த ஒரு ஜூஸுகளில் ஒன்று தான் இந்த கேரட் ஜூஸும் ஒரேஞ்ச் ஜூஸும். இதில் பார்த்தீங்களா, வைட்டமின் சி ஒரேஞ்சில் நிறைய இருக்குது. அதே மாதிரி கேரட்டில் பார்த்தீங்களா நிறைய வைட்டமின் ஏ இருக்குது, அது நல்ல கண்ணுக்கு நல்லது. மற்றது வைட்டமின் சி என்று பார்த்தீங்களா சொன்னால், இந்த அயன், இவ்வளவுதான் நாங்கள் அயன் சாப்பிட்டாலும் இந்த வைட்டமின் சி இல்லாட்டி அது எங்கள்கிட்ட உடம்பில் ஒட்டிக்கொள்ளாது. அது மட்டுமல்லாமல் இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியுள்ள ஜூஸ் அண்டும் இதை சொல்கிறது, அதாவது இம்யூன் பூஸ்டர் ஜூஸ் அண்டு. இப்போ நான் இந்த ஒரேஞ்சையும் கேரட்டையும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்ட போகிறேன். அப்படி என்று சொன்னால் எனக்கு இந்த கிரைண்டருக்கு போட்டு அரைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட ஜூஸர் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே போட்டு ஜூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஜூஸை நாங்கள் கடையில் வாங்கணும்னு சொன்னால் அட்லீஸ்ட் $5 ஆவது ஆகும். ஆனால் நாங்கள் இப்போ இதையே நாங்கள் வீட்டில் செய்தோம்னு சொன்னால் $1 கூட ஆகாது. அது மட்டுமல்லாமல் இப்போ நாங்கள் எங்களுடைய வீட்டில் வளரக்கூடிய ஃப்ரூட்ஸுகளை வச்சே செய்கிறபடியாக இது நல்ல ஒரு ஆர்கானிக் ஜூஸாகவும் இருக்குது. அதாவது நாங்கள், எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன விதமான உரங்கள் எல்லாம் போட்டுறாங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் இந்த கேரட்டையும் ஒரேஞ்சையும் ஜிஞ்சரையும் ஒரு கிரைண்டருக்கு போட்டு அதுக்குள்ள 1 கப் தண்ணி விடுறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நான் 1 டேபிள்ஸ்பூன் ஹனி விடுறேன். ஹனி விடணுமென்ற அவசியம் இல்லை. இந்த கேரட்டிலும் ஒரேஞ்சிலேயும் இருக்கக்கூடிய இனிப்பே போதுமானது. ஆனால் என்னுடைய மரத்தில் வளர்ந்த இந்த ஒரேஞ்ச் கொஞ்சம் புளிப்பு, அதால் நான் இதில் ஹனி விட்டேன். நான் இப்போ உங்களுக்கு சுகர் வேணுமென்றாலும் 1 டேபிள்ஸ்பூன் சுகர் போடலாம். இப்போ இந்த ஜூஸ் தயாராகிட்டுது, நல்லபடியாக அரைப்பட்டு வந்துட்டுது. இனி நாங்கள் இதை 1 கப்புக்குள்ளே விடுவோம். இந்த ஹெல்த்தியான, இந்த நோய் எதிர்ப்பு சக்தியுள்ள இந்த ஜூஸை நாங்களும் குடித்து மகிழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. இந்த வீடியோ மாதிரி வேறு வீடியோக்களை நீங்கள் பார்க்க விரும்பினீங்கள்னு சொன்னால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நன்றி, வணக்கம்.